ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூ அண்ட் வி குக்கிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் குட்டீஸ்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி கேக்கு தாங்க நம்ம செய்ய போகிறோம். குட்டீஸ்க்கு கேக்குனாலே ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லான ரெட் கலர் யூஸ் பண்ணி ரெட் வெல்வெட் கேக் தாங்க நம்ம செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெட் வெல்வெட் கேக் நம்ம வீட்டிலே எவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையான பவுலில் 3 முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாங்க. முட்டையை பீட் பண்ணி எடுக்கும்போது ட்ரையான பவுல் இருந்ததுனால தான் நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், 3 முட்டையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம வந்து பீட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கேக்குக்கு தேவையான பவுடர் ஐட்டத்தெல்லாம் சளிச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு பவுலுக்கு மேலே ஒரு சல்லடை வச்சுட்டு 1 கப் அளவுக்கு மைதா, 100 கிராம் வந்து சுகர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா எடுத்துட்டு இதை நல்லா சளிச்சுக்கலாங்க. கேக் செய்கிறதுக்கு பவுடர் ஐட்டம் எல்லாத்தையுமே நம்ம சளிச்சு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க ஐட்டத்தோடு சேர்க்கும்போது கேக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள், நம்ம முட்டை பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் ஆயில் வந்து 75 ml எடுத்துருக்கோங்க. அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இது கூட நம்ம சளிச்சு வச்சுருக்க பவுடர் ஐட்டத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. கேக்கு பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா கட் அண்ட் ஹோல்டர் மெத்தடில் இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணி ஒரு டைரெக்ஷனில் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே வந்தோம்னா தான் கேக்கு நல்லா ஹார்டாகாமல் சாஃப்டாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கலந்து வச்சுருந்த பவுடர்லேருந்து 1/2 அளவுக்கு சேர்த்ததுக்கப்புறமா கெட்டியாக ஆரம்பிக்கும் போது நம்ம வச்சுருக்க 100 ml பாலை வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம வச்சுருக்க பால் ஃபுல்லாக சேர்த்ததுக்கு அப்புறமா பேலன்ஸ் இருக்க நம்ம மாவையும் ஃபுல்லாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது ஃபுட் கலர் வந்து ரெட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கேக் பட்டர் செமையாக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் வந்து ஒரே பேன்லேயும் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 பேனில் சேர்த்துட்டு நான் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. அதுக்கு பேனில் லைட்டாக ஆயில் தடவிட்டு மேலே வந்து மைதா வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பட்டரை சேர்த்துடலாங்க. இதை அப்படியே எடுத்து நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க பேனில் வச்சிடலாங்க. கேக் பேட்டரை நம்ம வந்து பேனில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு தாங்க நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க பேனில் வைக்கணும். அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 30 minutes ஆயிடுச்சுங்க. நம்ம கேக்கு ரெடி ஆகிட்டான்னு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஸ்டிக்கில் ஒட்டவே இல்லைங்க, கேக் செமையாக ரெடி ஆகிடுச்சு. இதை மெதுவாக வெளியில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. நான் கேக்கு வந்து 2 பிரித்தப்போ 1 லேயர் வர மாதிரி 1 மோல்டுலேயும் 2 லேயர் வர மாதிரியும் 1 மோல்டுலேயும் நான் சேர்த்துருந்தேங்க. இது பார்த்தீங்கன்னா 2 லேயர் உள்ள மோல்டு, அதான் இது கொஞ்சம் லேட் ஆகிருக்கு டைமிங்கு. இது 30 minutes, இது வந்து 45 minutes வந்து பேக் ஆகிருக்குங்க. இதுவும் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு. இதை நம்ம வெளியில் வச்சுட்டு ஃபஸ்ட் டைம் செஞ்ச மாதிரியே நல்லா ஆற விட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இதை இப்போ நம்ம 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்காக 1 பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகரும் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பிளேட்டுக்கு மேலே கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க லேயர்லேருந்து 1st லேயரை வச்சுக்கலாங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஃபுல்லாகவே நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா மேலே வந்து க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாங்க.
க்ரீம் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு க்ரீம் எடுத்துகிட்டு அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை இதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கலாம். க்ரீம் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா செகண்ட் லேயர் வச்சுக்கலாங்க. நம்ம ஃபஸ்ட் லேயரில் பண்ண மாதிரியே செகண்ட் லேயருக்கும் சுகர் சிரப் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா தேர்ட் லேயர் வச்சிடலாங்க. இதுக்கு மேலேயும் நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே சைடில் ஃபுல்லாகவே நம்ம க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா மினிமம் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவராவது நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு வந்தோம்னா கேக்கோட நல்லா க்ரீம் வந்து நல்லா செட் ஆகிருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கேக் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சுங்க. இப்போது நான் வந்து ஒயிட் க்ரீம் வந்து ஒரு பூ நாசிலில் சேர்த்துட்டு சின்ன சின்னதாக ஃப்ளவர் மாதிரி சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் நான் வந்து பிங்க் கலர் சேர்த்துட்டு அது மாதிரியே வந்து சின்ன சின்னதாக பூ சேர்த்துக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு நாசிலில் பார்த்திங்கன்னா நான் வந்து ரெட் கலர் சேர்த்துட்டு அதையும் நம்ம வந்து இது மாதிரி ஃப்ளவர் மாதிரி சேர்த்துக்கிறேன். இப்போது மேலே நல்லா டெக்கரேட் பண்ணியாச்சுங்க. சைடில் பார்த்திங்கன்னா நம்ம கேக்குக்கு மேலே வந்து லைட்டாக கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த இதை பவுடர் பண்ணிவிட்டு இந்த சைட்லேயும் நான் அதுமாதிரி டிசைன் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரெட் வெல்வெட் கேக் செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க. இதை இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். கேக் பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. உங்கள் குட்டீஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக பார்த்தோன்னே ரொம்பவே பிடிக்குங்க. நல்ல கலர்ஃபுல்லான ரெட் வெல்வெட் கேக்கு நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்ட்டாக சமைப்போம், வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவோம். டாட்டா.